So if we in the video that's in the pocket of this, 11th match, general match, part number 152. Exercise 5.1, binomial theorem பார்த்துக்காம். So இந்த ஈரோப்பு தேர்த்துக்குல, 10th sum, n ஒரு ஒற்றை நிகை முடி n எனில், x plus y over n இன் விரிவில் மைய உறுப்புகளின் கெழுக்கள் சமம் என காட்டுதல். இது வந்து x plus y over n ஓட விரிவுல, மைய உறுப்புகளின் கெழுக்கள். இப்போ r அப்படிங்கிறப்ப ரெண்டு மைய உறுப்புகள் கிடைக்கும். சோ அந்த ரெண்டு மைய உறுப்புகளுடைய கெழுக்கள் வந்து சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். We want to find the coefficient of middle terms in the expression of this or equal சொல்லி ப்ரூவ் பண்ணும். இப்போ n வந்து இரண்டு ஒற்றை எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு அந்த டேர்ம்ஸ் என்ன வரும், 3n-1/2+1. இன்னொரு வந்து இந்த எடுத்துக்கலாம் 3n+1/2+1. நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும், tr+1 ncr x பவர் n மைனஸ் ஆர், இது a பவர் ஆர், ஜெனரல் டேர்ம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப இந்த அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இது நம்ம எப்படி எடுக்கலாம், nc இதுதான் ஆர், இது என்ன எதை ரெஃபர் பண்ணுது, ஆர். ஸோ ncr ஆர் அப்படிங்கிறது என்ன எழுதலாம், n-1/2+1. அந்த அதை வந்து கம்பேர் பண்ணிக்க, tr+1 இடத்துல. தென் x பவர் n-r போல எழுதணும், இந்த n-1/2 இது கொஞ்சம் டேப்ல எழுதணும், ஆர் ஆர் மனசுல சொல்லிட்டே எழுதினாலே இது கரெக்டா இருக்கும். தென் இன்டு ஏ பவர் ஆர், இன்டு ஏ பவர் ஆர் போட்டியலை n-1/2, இது வந்து ஒன்று எழுதிட்டோம். அடுத்தது வந்து tn+1/2 இந்த இடத்துல +1. x பவர் n மைனஸ் ஆர் இன்டு ஏ பவர் ஆர், ஆர் என்ன, n+1/2. இந்த இடத்துல ஆர் வந்து n+1/2. இப்போ இந்த இடத்துல இது ஈக்குவல் டு என்சி, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள கொண்டு போயிட்டோமா, பார்த்து என்சி இந்த இதுல இது அப்படியே இருக்கட்டும், nc n-1/2+1, ஏன்னா இது வந்து கெழுக்கள் இல்லையா, ncr x பவர் n. இந்த இடத்துல நான் ஏன் +1 எழுதிக்கிறேன், ncr r மட்டும்தான் எழுதணும், இந்த +1 வந்து தேவையில்லை, அந்த கரெக்டா இருக்கு, இதுல தான் மாத்திக்கிறேன். ஸோ திஸ் +1 ஓன்லி, ncr x பவர் n மைனஸ் ஆர், 2n-n இல்லையா, ஸோ 2n-n அந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா +1/2, தென் ஏ பவர் n-1/2. ஸோ அதே மாதிரி என்ன வரும், என்சி n+1/2 எஸ் பவர் இந்த கொண்டு போனா என்ன வரும், 2n-n தென் -1/2 தென் ஏ பவர் n+1/2 இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்சி n-1/2 x பவர் 2n-n. ஸோ இந்த இடத்துல n+1/2 ஏ பவர் n-1/2 ஹியர் யூ ரைட் என்சி n+1/2 எக்ஸ் பவர் 2n-1 n-1/2 ஏ பவர் n+1/2 சரியா. இப்போ நமக்கு இதோட கெழுக்கள் வந்து சமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ இதோட கெழுக்கள் சமம் அப்படிங்கிறப்ப நமக்கு இது கெழுக்கள் என்ன வருது, என்சி n-1/2, அதே மாதிரி இந்த இடத்துல என்சி n+1/2. ஸோ இது வரைக்கும் போட்டோ வரைக்கும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இதில் நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், கொஸ்டின்ல x+y நல்லா இருக்கு, நான் ஏன் போட்டேன், அப்போ இந்த இடத்துல என்ன மாற்றணும், ஒய்னு மாற்றணும், நான் இது இது ஏ மரத்துலாம் ஒய் எப்படி மாற்றணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கெழுக்கள் அப்படிங்கிறப்போ எத்தனை கொஞ்சம் வேரியபிள், அப்போ அதை எடுக்கணும்,
டெல்டா அப்படிங்கிறப்ப நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இதுதான் நம்ம எடுக்க முடியும். இங்க ஏ வந்ததுனால நான் திங்க் பண்ணேன், ஏன்னா ஏ வரப்ப அது வந்து கோஎஃபிஷியன்ட்டோட சேர்ந்து வந்துடும். ஸோ வந்து இப்போ கொஸ்டின்ல ஒய்ன்றது நான் தான் ஏ அப்படின்னு இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு டெல்டா வரக்கூடியது. அந்த வீணோ நமக்கு என்ன தெரியும், எனக்கு இதுதான் வந்து கிடைக்கிறது, இதனுடைய கிளை இது அதனுடைய கிளை இது, இந்த ரெண்டு சமம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர், இந்த பார்மா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ யூசிங் தி இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம், என்சி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2n மைனஸ் 10 மைனஸ் உள்ள பண்ணுன்னா மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு என்சி 2n மைனஸ் 10, ஸோ n மைனஸ் 1/2. ஸோ என்சி n பிளஸ் 1/2 கிராஸ் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைச்சது, என்சி n மைனஸ் 1/2 அப்படின்னு வந்து. ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே எப்படி உள்ளது, சமமாக உள்ளது. தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஈக்குவல், கெழுக்கள் சமம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து ஓவரால். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த இதனுடைய கன்டினியூஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 11 இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.